அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு செல்லப்பிராணிகள் வளர்க்கின்ற நண்பர்களுக்காக. இன்றைக்கு பெரும்பாலான நண்பர்கள் நாய்களை விரும்பி வளர்க்குறாங்க. இந்த நாய்களுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடாது, அந்த உணவுப் பொருட்கள் கொடுத்தால் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும், அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, வீட்டில் சின்ன குழந்தைங்க சாக்லேட் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த சாக்லேட் வந்து நாய்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த நாய்கள் வந்து அந்த சாக்லேட் விரும்பி சாப்பிடும். ஆனால் நாய்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த சாக்லேட்டில் காஃபின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதய சம்பந்தப்பட்ட நோய்களை நாய்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பெரும்பாலும் இந்த குழந்தைகள் வந்து சாக்லேட் சாப்பிட்டு அந்த சாக்லேட் வந்து நாய்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதாவது அந்த சாக்லேட் எந்த அளவுக்கு ப்ரௌன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கும், நாய்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக சாக்லேட் வந்து நாய்களுக்கு கொடுக்காதீங்க. இரண்டாவதாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வேக வைக்காத முட்டை. அதாவது வேக வைக்காத முட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அவிடின் அப்படின்னு கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். அது என்ன பண்ணால் நாய்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுபோக இந்த வேக வைக்காத முட்டையில் சால்மோனலா ஈகோலை அப்படின்னு கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாக்களுக்கும் நாய்களுக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நாய்களுக்கு வேக வைத்த முட்டையை தான் கொடுக்க முடியும், வேக வைக்காத முட்டைகளை ஒருபொழுதும் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடி என்ன பார்த்தோம்னாக்கா, இப்போ நாய்களுக்கு வந்து நம்ம பசும்பால் கொடுக்குறோம். இந்த பசும்பாலுடைய காம்பவுண்டும் இப்போ நாய்க்குட்டியில் வந்து தாய்ப்பால் குடிக்கிற அந்த தாய்ப்பாலுக்கும் இந்த பசும்பாலுக்கும் நிறைய காம்பவுண்ட் வித்தியாசப்படுங்க. இதில் உள்ள குளுக்கோஸ் அளவும் இதில் உள்ள அந்த லாக்டோஸ் வரும் இல்லையா, அந்த லாக்டோஸ் அளவும் கொழுப்பு அளவும் அந்த நாயோட தாய்ப்பாலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சப்போஸ் நீங்கள் பசும்பாலை வந்து நாய்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னம்னாக்கா, நல்லா தண்ணி கலந்து கொடுக்கணுங்க. இப்போ ஒரு டம்ளர் பால் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, ஒன்றரை டம்ளர் தண்ணி கலந்து அந்த நாய்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பாதிப்புகளை குறைக்கலாம். ஏன்னாக்கா அந்த பசும்பால் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் செரிமானக்கூடிய லாக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் வந்து நாய்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால சரியாக ஈஸியாக செரிமானம் ஆகுது. அதனால் லூஸ் மோஷன் அதிகமாக போகும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பசும்பாலை கொடுக்கும்போது நல்ல தண்ணி கலந்து நாய்களுக்கு கொடுங்க. அடுத்து நான்காவது என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நாய்களுக்கு வந்து அதிக உப்பு உள்ள பொருட்களை, உப்பு கலந்து அதாவது சோடியம் குளோரைட் இல்லையா, அதிகம் உப்பு உள்ள பொருட்களை கொடுத்தோம்னாக்க சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும். அதனால் அதிகம் உப்பு உள்ள பொருட்களை நாய்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்கக்கூடாது. அடுத்து ஐந்தாவது என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஆனியன் அதாவது வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் பூண்டு வந்து நாய்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா சப்போஸ் அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த ஜிஐ டெக்ட் உணவுப் பாதையில் வந்து நிறைய இரிட்டேஷன் ஏற்படுத்துது. அதுபோக என்ன பண்ணுனாக்கா, ரத்த சிவப்பணுக்களை அந்த நாய்களுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரத்த சுகை ஏற்படுத்தும். என்ன பண்ண அப்படின்னு இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்டுனாக்க டாக் வாமிட் எடுக்கும், ஒரு ரத்த சுகை ஏற்பட பிரச்சனை அதிகமாக ஏற்படும். அதனால் ஒருபோதும் நாய்களுக்கு இந்த வெங்காயம் பூண்டுகளை கொடுக்காதீங்க. அடுத்தபடியே பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா, நம்ம திராட்சை விரும்பி சாப்பிடுவோம், திராட்சை சாப்பிடுவோம், உலர் திராட்சை சாப்பிடுவோம். இந்த உலர் திராட்சை திராட்சையில் வந்து நாய்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா இதில் வந்து அந்த லிவர் என்சைம் பாதிக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. அந்த லிவர் என்சைம் டாகோட லிவர் என்சைம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து இந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணும். என்னென்ன சொன்னேன், அதாவது என்ன பண்ண அப்படின்னா, சாக்லேட் கொடுக்கக்கூடாது, வேக வைக்காத முட்டையை கொடுக்கக்கூடாது, பசும்பால் வந்து தண்ணி கலக்காமல் கொடுக்கக்கூடாது, நான்காவது அதிக உப்பு உள்ள பொருட்களை கொடுக்கக்கூடாது, ஐந்தாவது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இந்த பொருட்களை கொடுக்கக்கூடாது, ஆறாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா திராட்சை உலர் திராட்சை இந்த உணவுப் பொருளை கொடுக்காது. இந்த உணவுப் பொருட்களையும் தவிர்த்து அப்படின்னாக்கா நம்ம நாய்களை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். இந்த உணவுப் பொருளை கண்டிப்பாக தவறுங்க. உங்கள் செல்லப்பிராணி நாய்களை ஆரோக்கியமாக வளர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.